வணக்கம் சாத்தான்குளத்தில் வியாபாரிகள் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவர்கள் பிணமாகத்தான் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டனர் இந்த குற்ற நிகழ்வு நடந்தது என்ன அப்படிங்கிற மர்ம முடிச்சுகள் இன்னும் விளக்கப்படலை இந்த சூழ்நிலையில் இப்போ தமிழக அரசு அந்த கேஸை வந்து சிபிஐ வசம் ஒப்படைத்திருக்கிறது இதனிடையே மாஜிஸ்திரேட்டை மிரட்டியிருக்கிறாங்க ஒருமையில் பேசியிருக்காங்க அது தொடர்பாக ஸ்டாலின் அவர்கள்

அதேபோல கொலையாளிகளை ஐபிசி முன்னூத்தி இரண்டின் கீழ் கைது செய்ய வேண்டும் என முதலமைச்சருக்கு தான் நினைவூட்ட வேண்டுமா என திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் இதனிடையே சாத்தான்குளம் காவலர் மகாராஜன் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை நியமித்த மாஜிஸ்ட்ரேட்டை பார்த்து உன்னால ஒன்றும் புடுங்க முடியாதுடா அப்படின்னு ஒருமையில் ஒரு நீதிபதியை வந்து இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க ஒருமையில் நீதிபதிக்கே இந்த நிலைமைன்னா ஜெயராஜ் பென்னிங்ஸிடம் எப்படி நடந்திருப்பார்கள் என கேள்வி எழுப்புகின்றனர் சமூக ஆர்வலர்கள் சம்பந்தப்பட்ட ஏடிஎஸ்பி டிஎஸ்பி காவலர் மூவர் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தானாக முன்வந்து உத்தரவிட்டுள்ளது மேலும் இவர்கள் மூவரையும் இடமாற்றம் செய்யாதவரை இந்த வழக்கில் முறையாக விசாரிப்பது மிகவும் கடினம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழக அரசுக்கு கூறியுள்ளது இவ்வளவு பிரச்சனைக்கும் பிறகும் காவலர்கள் இவ்வாறு கூறியுள்ளது மக்களிடையே பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது